வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்து படி கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள், குறிப்பா கொரோனா சார்ந்த கேள்விகள், அதோட தடுப்பு மருந்துகள் பத்தி தெளிவான முறையில பதில் அளிக்கிறதுக்காக மதன் ஓமியோ கிளினிக்ல இருந்து டாக்டர் என் ஆர் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவளை ஃபர்ஸ்ட் ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வெல்கம் சார். வணக்கம். நான் நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே சொல்லிட்டேன், கொரோனாக்கான தடுப்பு மருந்துகளை பத்தி தெளிவான முறையில விளக்கம் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொரோனாக்கான தடுப்பு மருந்து கிடைக்குமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கான தடுப்பு மருந்து இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி பல பேருக்கு கியூர் அடைஞ்சிருக்காங்கன்ற செய்தி வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் எங்களுக்கு இருக்கு. அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா மேம். இப்போ வந்து இந்த கொரோனா சீசன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முதல்ல வந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள நம்ம ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 மருந்தை வந்து பரிந்துரைச்சு முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. அதே இதை வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மக்களுக்கு வழங்கலாம்ங்கிற உத்தரவையும் ஆரோக்கியம் கெசட்டில் வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மக்களுக்கு வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 வந்து மருந்தை வந்து கொடுக்குறோம். இந்த மருந்து வந்து முன்கூட்டியே மக்களுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கிறது. அதனால் நம்ம ஏதோ நம்ம போகிற வழியிலையோ ஒரு ஷாப்லேயோ எங்கேயோ போகிறோம், ஒரு கொரோனா வைரஸ் உள்ளவர வந்து எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உள்ளே உருவாக்கிட்டதுனால அந்த பாதிப்பிலிருந்து வந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். ஏன்னா முன்கூட்டியே வந்து அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு வந்துடுது. இதனால தான் எல்லாருமே முன்கூட்டியே வந்து நம்ம தயாராகிட்டோன்னா அந்த பாதிப்பிலேருந்து நம்ம கண்டிப்பாக விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத கண்கூடாகவும் பார்க்க முடியுது. நாங்கள் இப்போ கிளினிக்கலாக வந்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இன்சிடெண்ட் மூலமாகவும் அதை தெரிய வந்திருக்கு. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் என்னுடைய பேஷண்ட்டு கோயம்பேடு ஷாப் வச்சுருக்கவங்க கடையில் வந்து ஒரு 3-4 பேர் அஃபெக்டட் அந்த ஃபேமிலியில். கோயம்பேட்டில் வந்து வச்சு அப்போ ஒரு ஸ்ப்ரெட் வந்தது இல்லை அப்போது. அதுக்கு மேலே வந்து என்னுடைய பேஷண்ட்டோட ஃபேமிலி இருக்கிறார், ஒரு 10-11 பேர் உள்ள ஃபேமிலி இருக்கிறாங்க. அதில் வந்து தடுப்பு மருந்து சாப்பிட்ட ஃபேமிலி கீழே இத்தனை பேருக்கும் வந்து 4 பேருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்ட்டு கார்பரேஷனில் கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களும் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு அட்ஜஸ்டன்ட்ல இருக்கிறதுனால இதே ஒரே வழி அந்த கடையில் தான் ஜாமான் வாங்குறீங்க, உங்களுக்கும் பாதிப்பு இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டவுட்டு. திரும்ப அவங்களையும் வந்து கார்பரேஷன்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு அத்தனை பேரையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தே ஆர் ஷாக்ட், யாருக்குமே பாசிட்டிவ் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கிளினிக்கில் வந்து உட்காரும்போது அந்த கொரோனா தடுப்பு மருந்து அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்து அவங்க போய் வாங்கிட்டு சாப்பிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த முறைப்படி சாப்பிட்டுட்டு வார வாரம் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதனால் வந்து அந்த சாப்பிட்டவங்க அத்தனை பேருக்குமே வரல. அதுலேயும் ஒரு என்னென்னா சாப்பிடாமல் ஒரே ஒரு பொண்ணு இருந்தது அந்த குடும்பத்தில், அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்தது. ஓகே. அப்போ இதிலேருந்து தடுப்பு மருந்து சாப்பிட்டா வரல, சாப்பிட்லன்னா வருது அப்படிங்கிறது அங்கே ப்ரூவ் ஆகிடுது. இப்படி தான் இப்படி பல்வேறு இன்சிடெண்ட்டை வச்சு நாங்கள் வந்து அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஓகே. கொரோனாவோட தடுப்பு மருந்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பிடாத நபருக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுவாக ஒரு மருந்து அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போதே இன்னார் சாப்பிடலாம் இன்னார் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்லலாம். இந்த பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுப்பா, குழந்தைங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய மருந்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது? இப்போ ஹோமியோபதி மருந்தே வந்து இட்ஸ் சைல்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால் நியூபார்ன் பேபிஸாக இருந்தால் கூட அதை வந்து 2 பில்ஸ் எடுத்து வாட்டர்லேயோ அல்லது மில்க்லேயோ டிசால்வ் பண்ணி அந்த குழந்தைக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துடலாம். சில நியூஸ் ரேராக பார்க்குறோம், சின்ன பிறந்த குழந்தைக்கே வந்து கொரோனா தாக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்களும் வந்து எடுத்துக்கலாம். எல்லாருமே அடல்ட் டோசேஜே எடுத்துக்கலாம், 4 பில்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வயது வித்தியாசமே கிடையாது, எல்லா தரப்பினரும் எடுக்கலாம். இது எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுக்கும், எல்லாருக்குமே வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் நம்ம ஹோமியோபதி மருந்து. இதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, அதனால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. தாராளமாக நிச்சயமாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. டோசேஜ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா, பெரியவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு எந்த அளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ பிலோ 3 உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு 2 பில்ஸ் அந்த மாதிரி சஃபிஷியன்ட். அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் 4 பில்ஸ் யூனிவர்சலாக எல்லாருக்குமே கொடுப்போம். 3 அண்ட் அபோவ் வந்து 4 பில்ஸ். இந்த பில்ஸை வந்து வாயில் நாக்குக்கு அடியில் போட்டு சப்பி சாப்பிட்றது நல்லது. ஓகே. ஏன்னா அப்போ தான் வந்து உடனடியாக கரைஞ்சி உடனடியாக ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து வயிற்றுக்கு போய் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறத விட நாக்கிலேருந்து அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்.
இப்போ வந்து உதாரணமாக சொல்ல போனால் எதுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸுங்கிறத சொல்கிறேன். ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறீங்க, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கானா அப்படி தொட்டு வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்த உடனே உடனே அதை உணர்கிறோம். அது மாதிரி தான் இன்ஸ்டன்ட் ஃபீலிங், இன்ஸ்டன்ட் அதனுடைய ஆக்ஷன். அது வந்து படம்னா நாக்கில் தான் இருக்கணும். அதனால் நாக்கில் வச்சு உமிழ் நீர்லேயே வந்து அதை கரைச்சி சாப்பிட்றது நல்லது. ஓகே, அதே போல் நாங்கள் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம், கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு நீங்கள் இந்த மருந்துகள் கொடுத்துருக்கீங்க, அதனால் பல பேர் பயன்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பொதுவாக கொரோனா அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படும் போதே கொரோனா ஒர்க்கர்ஸ்க்கு தான் அதிகமாக தொற்று வருது, அவங்க மூலியமாக தொற்று பல பேருக்கு பரவுது அப்படின்றத நாங்கள் அதிகப்படியாக கேள்விப்படுற விஷயமா இருக்கும். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க, இவங்களுக்குலாம் எப்படி நீங்கள் மருத்துவம் பார்க்குறீங்க? பொதுவாக எங்கள் கிளினிக்கு வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ் வந்து நாங்கள் வந்து கவுண்டர்லேயே வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம். பட் அப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியட் இருக்கிறதுனால வந்து ஃபியூ பீப்புள்ஸ் தான் வந்து வெளியில் வந்து வாங்க முடிஞ்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் டிவியில் அதெல்லாம் பார்க்கும்போது இது வெளியில் போனாலே நம்மளுக்கு வந்து அட்டாக் வருமோ அப்படின்ட்டு பயந்தே உள்ளே இருந்தாங்க. அப்போ தான் ஒரு நாள் நாங்கள் திங்க் பண்ணோம், அந்த லாக்டவுன் பீரியட் முடியவும் செகண்ட் லாக்டவுன் அது முடியும் போது 30ஆம் தேதியிலேருந்து அது ரிலீஸ் பண்ணாங்க. அன்றையிலேருந்து நம்ம டோர் டு டோர், நீங்கள் வந்து வர வேண்டாம், நாங்கள் வந்து உங்களை நோக்கி வர்றோம், நீங்கள் வெளியில் வர வேண்டாம், கிளினிக் வர வேண்டாம், நாங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு நான் என்னுடைய மிஸ்ஸஸும் டாக்டர் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து எங்கள் ஸ்டாஃப் மீட்டிங் போட்டோம். இதை வந்து மெடிக்கேஷன் ஒரு டீம் பண்ணணும், ப்ளஸ் வந்து அதை முறையாக ஹைஜீனிக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பப்ளிக்கே எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கள்கிட்ட வந்து இந்த மொபைல் ஹோமியோ கிளினிக்னு ஒன்று உண்டு. ஓகே, இந்த மொபைல் கிளினிக் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஒவ்வொரு தெருவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு போனால் எப்படி ரீச் பண்ணுறது, மக்களை எப்படி கன்வே பண்ணுறது, எப்படி அவங்கள எஜுகேட் பண்ணுறது, அதில் ஒரு ப்ராப்ளம். அதனால் நாங்கள் வந்து முன்கூட்டியே என்ன பண்ணோம், அந்த முதல்ல வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து வாங்கிட்டோம். அவங்களும் சாங்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஒவ்வொரு ஏரியா, எங்கள் ஏரியா நாங்கள் வந்து ஆதம்பாக்கம் உள்ளகரம் அந்த ஏரியா நங்கநல்லூர் அந்த ஏரியா தான் அதிகமாக கொடுத்தது. அந்த ஏரியாவில் வந்து உள்ள நல்ல சங்கங்கள் இருக்குது, வெல்ஃபேர் அசோசியேஷன், குறிப்பாக சொல்லப்போனால் ஃபாவான்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பை வந்து தொடர்பு கொண்டேன். ஏன்னா அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 30 அசோசியேஷன் இருக்குது அமைப்புகள். அவங்க மூலமாக வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்டு ட்ரெஷரெல்லாம் இருப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மேட்ரை வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மெசேஜை வந்து நான் வந்து ஷெடியூல் போட்டோம், இந்த டேட்டில் எங்களுடைய மொபைல் கிளினிக் யூனிட் வந்து ஆர்சனிக் ஆல்பம் 30 வந்து ப்ரிவென்டிவ் மெடிசனாக கொரோனாவுக்கு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இந்த தெருவுக்கு வரும், நாளைக்கு இந்த தெருவுக்கு வரும், அடுத்த நாள் இந்த தெருவுக்கு வரும் அப்படின்ட்டு பல்வேறு ஏரியாவுக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு ஸ்கெட்ச் போட்டு முதலே கொடுத்துட்டோம். அதேமாதிரி இந்தந்த ஏரியாவுக்கு எந்தெந்த அமைப்பாளர்கள் பொறுப்பு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து அந்த குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டிருப்போம். ஸோ அவங்க வந்து அந்த இதை முறையாக ரீச் ஆகிடும். வண்டியும் வந்து அந்தந்த தெருவில் காலையில் 9:30 நாங்கள் போய் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். மொபைல் எங்கள் மொபைல் கிளினிக்கும் போவோம், அதில் ஸ்டாஃபு, சம் வாலண்டியர்ஸ், அப்புறம் அந்த அமைப்பாளர்கள் எல்லோரும் போய் நிற்கிறோம். நின்று அந்த தெருவில் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் நிற்பாங்க, ஏன்னா வண்டி வரும்னு தெரியும், ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். அதோடையே வந்து அந்த அமைப்பாளர்கள் மூலமாக அந்த மைக் அனௌன்ஸ்மெண்ட் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த தெருவில் வந்து ஒவ்வொரு தெருவிலையும் அந்த எட்ஜில் பிகினிங்லேயோ மக்கள் இருக்கிற இடத்துல நிறுத்தி முதல்ல வந்து நான் வந்து ஃபீல்டுக்கு போவேன். போயிட்டு வந்து ஹோமியோபதி மருந்து ஆர்சனிக் ஆல்பம்னா என்ன, யாரெல்லாம் சாப்பிட்லாம், எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாமா, டோசேஜ் என்ன, கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாமா, மற்ற வியாதி உள்ளவங்க சாப்பிட்லாமா, இந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவேன், டீச் பண்ணுவேன், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். அப்புறம் எல்லாருமே வந்து அந்த அரசாங்கம் சொன்னது போல் அந்த வழிமுறைகள், சமூக இடைவெளி விட்டு நிற்கணும், சோஷியல் டிஸ்டன்ஸ், அதே போல் எல்லாருமே ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் வெளியில் வரணும் வீட்டிலேருந்து, அதேபோல் ஹேண்டில் வந்து சானிடைஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜரோடு அடாப்ட் பண்ணி டிஸ்டன்ஸில் நின்று நின்று வரிசையாக எங்கள் வேனில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அங்கே வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனை பற்றியது வண்டியிலையும் டிஸ்பிளே இருக்கும், ப்ளஸ் வந்து போர்டு போஸ்டர்ஸ் இருக்கும், மைக் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இப்படி சைமல்டேனியஸாக வந்து நாங்கள் வந்து எஜுகேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டோசஸ் வந்து கரெக்டாக எடுத்துட்டாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இடைவிடாது, ஓய்வு இல்லாமல் ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் கண்டினியூஸாக ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தொடர்ந்து 36 நாட்கள் ஒர்க் பண்ணியிருப்போம் ஃபீல்டில். பண்ணிட்டு அந்த 110,000 பேரை ரீச் பண்ணோம். இப்போ வந்து எல்லா மண்டலங்களை விட பார்க்க போனால் எங்கள் மண்டலத்தில் வந்து கேஸ் கம்மி, அங்கே வந்து பீப்புள் ஆர் செக்யூர்ட். ஓகே, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்துட்டு நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, இது கண்டிப்பாக பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி எல்லாம் இருக்கணும், மருந்து எப்போ எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கணுமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணுமா, எத்தனை நாட்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி விளக்கம் கொடுக்க முடியுமா? இப்போ வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து உள்ள ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு அறிவித்திருக்கிறது வந்து காலையில் தினமும் காலையில் வெறுமையத்தில் 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15 டேஸ் அல்லது 1 மந்த் அப்படி அந்த ப்ரிவிலியன்சஸ் தகுந்தவாறு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பட் எங்கள் ஏரியா வந்து இப்போ கொஞ்சம் லோ பெட் ஏரியா, நான் வந்து எனக்கு ஆல்ரெடி அந்த ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அலர்ஜிக் ஆஸ்மா சைனஸ் இதெல்லாம் நிறைய ஃப்ரீக்வெண்ட் கேசஸ் உண்டு. அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபிசிஷியனாக அந்த ஏரியாவில் 30 வருஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மார்னிங் அண்ட் நைட் 2 டோஸ் போட்டு 3 நாள் எடுக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வீக்லி வீக்லி ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பீப்புளுக்கு இருக்குது. ஏன்னா இவங்களாம் அந்த டோசேஜுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆனவங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அந்த ஏரியாவில். அதனால் அந்த டோஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு டோஸ் போட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். பட் இட் இஸ் சேஃப் அண்டு பீப்புள் ஆர் ஹாப்பி. ஓகே ஃபைன் சார், தெளிவாக நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பல விஷயங்கள் டாக்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு கொரோனாக்கான தடுப்பு மருந்தை பற்றி, ஹோமியோபதியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் சார் டாக்டர் நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொரோனா வராமல் தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்தை பற்றி நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார். பல பேருக்கு கொரோனா வந்திருக்கு, வந்த பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. வந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கியூர்லாம் கொடுக்குறீங்க சார்? அதான், வந்த பேஷண்ட்டுனாலும் பயப்பட வேண்டியதில்லைங்கிறது ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அறிகுறிகள் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து கொரோனா நோயாளிகள்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அந்த சிம்டம்ஸை நம்ம முதலே ட்ரீட் பண்ணிடணும். ஹோமியோபதி சிஸ்டம் எப்போவுமே வி ஆர் ட்ரீட்டிங் ஆன் தி பேஸ் ஆஃப் சிம்டம் பேஸ். எக்ஸிஸ்டிங் சிம்டம் வாட் எவர் மேபி த டிசீஸ் எக்ஸிஸ்டிங் டிசீஸ் சிம்டம் என்ன இருக்கோ அதை ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷண்ட்ஸ் வந்து சிம்டம் ஃப்ரீ ஆகிடுறாங்க, கம்ப்ளைண்ட்லேருந்து விடுதலை பெற்றுறாங்க. அதை தான் நம்ம மைண்ட் பண்ணணும். அதனால் இது கொரோனா அப்படின்ற ஒரு பேரை வச்சுட்டு நம்ம பயந்துட்டு இருக்கணுங்கிறது தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபீவர் இருக்கா, ஹெட்ஏக் இருக்கா, பாடி பெயின் இருக்கா, வீக்னஸ் இருக்கா, டயர்ட்னஸ் இருக்கா அப்படின்னா அதுக்கு என்ன மெடிசின்ஸ் ஹோமியோபதியில் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேஜிலே வந்து அவங்க வந்து ரெக்கவரி ஆகிடுறாங்க, அடுத்த ஸ்டேஜ் கூட போகிறதில்ல. இப்போ பொதுவாக இந்த கொரோனா டிசீஸில் உள்ள சிம்டம்ஸை பார்க்கும்போது இதை வந்து ஒரு மைல்டு ஸ்டேஜ், ஒரு மாடரேட் ஸ்டேஜ், ஒரு சிவியர் ஸ்டேஜ் அப்படின்ட்டு பிரிச்சுக்கலாம். அந்த மைல்டு ஸ்டேஜுங்கும்போது வந்து இனிஷியல் ஃபேஸ் டெம்பரேச்சர், கொஞ்சம் ஹெட்ஏக், லைட்டாக ஒரு த்ரோட்டில் ஒரு இரிட்டேஷன் மாதிரி, ஒரு கரகரப்பு, காஃப் வர்ற ஃபீலிங் சென்சேஷன் அண்ட் ஒரு டயர்ட்னஸ், அப்பப்போ ஒரு குளிர், இந்த மாதிரிலாம் வர்றது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வரும். பாடி பெயின், ஒரு டயர்டாக இருக்குமாங்க. செகண்ட் ஃபேஸில் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் டீப் சீட்டடாக ஸ்டார்ட் ஆகிற நேரம், அப்போ தான் வந்து அது வந்து உள்ள லங்ஸில் கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் லங்ஸில் அஃபெக்ட் பண்ண பார்க்கும். அப்போ வந்து அந்த வைரல் நிமோனியா அது ஸ்டார்ட் ஆகிற டைம், அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம அதை அது அந்த மாடரேட் ஸ்டேஜுங்கிறது, அதில் வந்து அந்த காஃப் கொஞ்சம் வைலண்ட்டாக டெவலப் ஆகும், கொஞ்சம் ப்ரீத்திங் டிஸ்டர்ஸ் இருக்கும், கொஞ்சம் பேசும்போது கஷ்டம் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் எல்லாம் வந்து அந்த செகண்ட் இதில் வரும். ஃப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காஃப் பண்ணால் கூட வராது, கஷ்டப்படுவாங்க. சிலருக்கு அந்த காஃப் பண்ணும்போது இங்கே விலாவிலையோ ஹெட்லேயோ இந்த மாதிரிலாம் பெயின்ஸ் வரும், அந்த ஃபோர்ஸில் காஃப் பண்ணும்போது அந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸ் சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி அந்த காஃபினுடைய கேரக்டர், டிஃபிகல்ட்டி ஆஃப் ப்ரீத் வித் மைல்டு ஃபீவர்,
இதெல்லாம் வந்து அந்த மாடரேட் ஸ்டேஜில் இருக்கும். தேர்டு சிவியாரிட்டிங்கும் போது தான் அப்போ தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து உங்களுக்கு வந்து லங்ஸில் வந்து டீப் சீட்டட் ஆகிடும். முதல்ல இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேஜையும் விட்டுட்டாங்கன்னா தேர்டு ஸ்டேஜும் போயிடும். அப்போது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ரொம்ப சஃபகேஷன் வரும், ஒரு மாதிரி மயக்கம் வரும், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, ஒரு ஃபியர், நமக்கு வந்து சரியாகுமா ஆகாதா ஒரு ஃபீலிங், அவங்களுக்குள்ளே ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அந்த மாதிரியான ஸ்டேஜ் போயிடுவாங்க. சில நேரங்களில் ஒரு மாதிரி மயக்கம் வரும், அந்த ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிரும், ஹைபாக்ஸிக் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகிடும். அந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேஷண்ட்டை வந்து சிம்டம்ஸை பார்த்துட்டு சம்டைம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் பெட்டர், ஏன்னா எனி டைம் ஆக்சிஜன் தேவைப்படும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வீட்டிலே வந்து நாங்கள் இப்போ வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி நீங்கள் உங்கள் ஃபிங்கரில் வந்து வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒரு 93-92 கீழே போகும்போது பெட்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிறப்போ போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணிடுவோம். இல்லைனா அவங்களுக்கு எப்போ வேணாலும் சஃபகேஷன் வரலாம், ப்ரீத்திங் டிஸ்டர்ஸ் வரலாம், ஒரு டிசினிக் ஃபீலிங் வரும், சம்டைம்ஸ் ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. அதனால் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலைசேஷன் பெட்டருங்கிறத ரெஃபர் பண்ணிவிடுவோம். இப்போ அவங்க வந்து கொரோனா பாசிட்டிவ்னாலே கார்ப்பரேஷன்லேருந்து வந்து அவங்க கவர்மெண்ட் சைடில் வந்து ஸ்டெப் எடுப்பாங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு 2-3 ஆகிடும் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஃபேஸில். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் வந்த உடனே இப்போல்லாம் வந்து ஒரு பயத்திலே வந்து ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எங்கள்கிட்ட ஒவ்வொரு ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணுறாங்க. நேரடியாக வராமல் முதல்ல இப்போ நாங்கள் கேஸே அப்படி தான் பார்க்குறோம், ஆன்லைன்லேயும் வீடியோ கான்ஃபரன்ஸ்லையும் தான் கேஸ் பார்த்துட்ருக்கோம். அப்படிங்கும்போது அவங்க பார்க்கும்போது அந்த சிம்டம் சொல்லும்போது இது வந்து கொரோனா சிம்டம்ஸாக இருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு போயிடுங்க, டெஸ்ட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம், பார்த்துட்டு கொரோனா பாசிட்டிவ்னு ஆச்சுன்னா கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் போயிடும், அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பண்ணுறது நீங்கள் அவங்க உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்கன்னா போயிடுங்க, இந்த மெடிசன் சாப்பிட்டு உங்களுக்கு பெட்டராக இருக்குன்னா அதையும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இஃப் தே அலவுடு, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஃபிசிஷியன் அண்ட் பேராமெடிக்கல் பீப்புள் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைனா அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய இதை கேட்டுட்டு திரும்ப வெளியில் வந்து நீங்கள் ஃபர்தர் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருவோம். மோஸ்ட்லி எனக்கு வந்து இப்போ உதாரணமாக இந்த மதுரை வாயிலிருந்து ஒரு ஃபேமிலி, அதுவும் இந்த மாதிரி கோயம்பேடு டச்சில் வந்து தான், எல்லாம் பாசிட்டிவ், ஃபுல் ஃபேமிலியும் பாசிட்டிவ், 7-8 பேர். ஸோ ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆனார், ஃபீவர், காஃபு, கோல்டு, டவுட்டு, கோவிட் டெஸ்ட் பண்ணுங்கன்னு பண்ணார், பாசிட்டிவ் வந்தது, கவர்மெண்ட்டில் வந்து கேம்ஸில் போய் அட்மிட் ஆனார். அங்கே போய் அட்மிட் ஆகிட்டு ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவருடைய அந்த இருந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆகிட்டார். ஓகே, அவருக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங் வந்துருச்சு. அதுக்குள்ளேயே ஒரு 3 பார்த்தா வீட்டில் மற்றவங்களுக்கும் டெஸ்ட் பண்ண வந்தாங்க, அதில் ஒரு 5-6 பேர் பாசிட்டிவ். ஸோ அந்த என்டையர் ஃபேமிலியும் பாசிட்டிவ், இன்க்ளூடிங் ஒன் கிட்டு. ஸோ அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே எல்லோரும் வந்து ஹோமியோபதி மெடிசனை முதல்ல ஆரம்பித்தாங்க. இவருக்கு ஆரம்பித்து இவருக்கு பெட்டர்மெண்ட்டாக வந்ததும் அவரே வந்து இதே ஹோமியோபதி டாக்டர் கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து எல்லாருமே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓவர் ஃபோன்லேயே ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணி தேர்ட் பர்சன் அனுப்புவாங்க. வீட்டிலேருந்து அந்த வீட்லேயோ அந்த ஃபேமிலியிலேருந்து யாரையும் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிவிடுவோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கேம்பஸிலேருந்து யாரும் வரக்கூடாது, தேர்ட் பர்சன் வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் கிளினிக்கில் எங்கள் கிளினிக்கில் வந்தோ இல்லைனா ஃபார்மஸியில் வந்து மெடிசனை வாங்கிட்டு, எழுதி கொடுக்குற மெடிசனை வாங்கிட்டு உங்கள் வீட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு போய்ட்டு நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது இப்போ, அதனால் டைரெக்டாக வந்து மீட் பண்ணி தான் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே வீடியோ கான்ஃபரன்ஸ், ஆன்லைன் பேமெண்ட், அந்த மாதிரி பண்ணிடுறோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் போய் ரிசல்ட் 2-3 வர்றதுக்கு முன்னாடியே எல்லா கேஸுமே பெட்டர் ஆகிட்டு, இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் கூப்பிட்டு போனாங்க, 2-3 வச்சுட்டு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. திரும்ப நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஹோம் குவாரண்டைன் இருந்துங்கன்னு சொல்லிட்டு ஹோம்லே ஒரு இன்னொரு 7 இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்சைட் த ஹோம் குவாரண்டைன் நம்ம மெடிசனே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாவே ஆயிட்டாங்க. ஓகே சார், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? நிச்சயமா பேசலாமா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேமா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. என்னமா
சாப்பிடலாமா, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆன்ஜியோ பண்ணியிருந்தாலும் உங்களுடைய ரெகுலர் மெடிசன்ஸ் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கேப் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். அம்மா வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஆர் பேரியப்பன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? எவ்வளோ நாளாக இருக்கு? ஒரு ஒரு வருஷமாக இருக்கு சார். சுகர்லாம் பார்த்தீங்களா? சுகர்லாம் நார்மலாகவே இருக்கு, சுகர் இல்லை. அது ஸ்கின்ல வந்து கலர் மாதிரி கருப்பாக அங்கங்கே பேச்சஸ் மாதிரி இருக்கா, திடுத்துட்டா? ஆமாம். அதில் வந்து சொரிஞ்சா தண்ணி எதுவும் வடியுதா சார்? சொரிஞ்சா தண்ணி மாதிரி வடியுதா, ஈரமாக வெட்டாகுதா? இல்லையே. சரி, அது வந்து நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது எக்ஸிமா அப்படின்ட்டு ஒரு டிசீஸ் இருக்குது ஸ்கின்ல, அது வந்து நல்ல ஹோமியோபதியில் தான் சரி பண்ண முடியும். அதனால் வந்து ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா குணப்படுத்திடலாம். இதில் வந்து எக்ஸிமாவில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ட்ரை எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமா. ட்ரை எக்ஸிமானா சொரிஞ்சா தண்ணிலாம் வடியாது, ட்ரையாகவே இருக்கும், ஸ்கின் பரபரான் இருக்கும். வீப்பிங் எக்ஸிமானா சொரியும் போது லேசாக வெட்டாகும், அந்த தண்ணி மாதிரி வடியும், ஊசிங் இருக்கும். அது மாதிரினா பீப்பிங் எக்ஸிமா, ஒரு வெட்டு எக்ஸிமான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டில் ஒன்று இருக்கணும். அதில் நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு நல்ல ஹோமியோ டாக்டரை சூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதை குணப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, என் பொண்ணுக்கு 27 வயசு ஆகுதுங்க. ஓகேம்மா, எனக்கு வலி இருக்கா? இல்ல, வலி ஒண்ணுமே இல்ல, வலி எதுவுமே கிடையாது, வலி எதுவுமே கிடையாது. ஏன்னா மூச்சு விடும்போது தெரியும், பேசும்போது தெரியும், தோச காட்டுல வந்து இதன் துர்நாற்றமா? இது எவ்வளவு நாளா இருக்கு? இது ஒரு ஒரு 5-10 வருஷமா இருக்கு. ரொம்ப க்ரானிக்கா இருக்கு. அது நீங்க எண்டோஸ்கோபி அதெல்லாம் பாத்துப்பீங்களா? அது என்ன ஸ்டடீஸ்லாம் சொன்னாங்க? இல்ல, எண்டோஸ்கோபி நான் எடுக்கல இருக்கு. ஆனா வந்து கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க உணவு குழாயில உள்ள இருக்கு, அப்போ ஜிஆர்டி கேர்ட் இருக்கு, ஈஸோ பாக்கெட் அப்படிதான் சொன்னாங்க அவங்க. பட் இந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு க்ரானிக்கு 10 வருஷமா இப்படி இருக்கிறதுனால ஒரு எண்டோஸ்கோபி வந்து பார்க்கறது நல்லது. ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குறதுனால தப்பு இல்லை. வாங்கிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனையும் வச்சுக்கிட்டு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட உட்காந்து உங்களுடைய சிம்டம்ஸ்,
உங்களுடைய டயட் ஹேபிட் எப்படி கரெக்டாக சாப்பிட்றீங்களா, மென்று சாப்பிட்றீங்களா, அவசரமாக கல்பிங் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்களா, அந்த இதெல்லாம் எல்லாம் நிறையா சிம்டம்ஸ் கேட்போம். அதெல்லாம் கேட்டு உங்களுடைய டயட் ஹேபிட் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அந்த ஹேபிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும். அதை எடுத்து அது வந்து உள்ளே வந்து ஈசோஃபைகியல் இதெல்லாம் வந்து அல்சர் இருந்தாலும் சரி, அதில் வந்து கொஞ்சம் நேரோயிங் இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ரிஃப்ளக்ஸ் சாப்பிட்டதே மேலே மேலே வர்றது, அசிடிட்டி, ஹார்ட் பேன், இந்த எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை வந்து அதை சரி பண்ணலாம். இந்த ஹயாட்டஸ் ஹெர்னியான்ட்டு ஒரு கண்டிஷன் உண்டு, அதுவும் இந்த மாதிரி க்ரானிக்காக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு உண்டு. ஹயாட்டஸ் ஹெர்னியா அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பெண்டு இருக்கும், அதை வந்து மெடிசின்ஸில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஃபுட்டு மேனேஜ்மெண்ட்டு தான், நம்பர் ஆஃப் ஃபுட்டை வந்து இப்போ 3 times நம்ம சாப்பிட்றோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 times 6 times சாப்பிட்ணும். மென்று நிதானமாக கூழ் மாதிரி அரைச்சி குடிக்கிற மாதிரி அந்த பக்குவத்துக்கு நீங்கள் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும். அதேமாதிரி நைட்லலாம் வந்து 7 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது, லைட் டயட் எடுக்கணும், கார வகைகள் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் டயட்டிக் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் மெடிசின்ஸ் அது பண்ணால் இது பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இதில், அப்போ தான் அது வந்து பெர்மனண்ட் க்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன சாத்தியங்கள் உண்டுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு மெடிசினையும் செலக்ட் பண்ணி கொடுத்து பண்ண முடியும். இப்போ ஹயாட்டஸ் ஹெர்னியாங்கிறது ஒரு மெக்கானிக்கல் சேஞ்சஸ், அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மெடிசின் கொடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்படி இப்படி இருந்துக்கணும் அப்படின்றது. சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், நான் சோமசுந்தரம், சென்னையிலிருந்து பேசுறேன். ஓகே சோமசுந்தரம், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம். நான் இந்த ஆஸ்மிகா ஆல்பம் வந்து ஏப்ரல்ல இருந்து எவ்ரி 15 டேஸ் சாப்பிட்டு வரேன். ஓகே, அது அப்படியே கண்டினியூ பண்ணலாங்களா இல்ல ஸ்டாப் பண்ணலாங்களா? அப்புறம் இன்னொன்னு வந்து ரெண்டாவது கேள்விகள் வந்து, என் நண்பர் வந்து இப்போசினியம் 1000X ஒரு லிக்விட் கொண்டு வந்து கொடுத்தாரு. சரி, அத கையில டிராப்ல போட்டு அப்படியே ரப் பண்ணா 1 month இது பிரிமிஷன் சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அதை பத்தி உங்களுக்கு விளக்கம் தேவை டாக்டர். நமக்கு வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 வந்து இது வந்து யூனிவர்சலாக நமக்கு வந்து சூட்டபுளான மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற மருத்துவர்கள் வந்து அவங்கவுங்களுடைய நாலேஜுக்கு தகுந்தவாறு அவங்களுக்கு எது இது சரின்னு தோணுதோ அதை ஒன்று சொல்லுவாங்க. பட் யூனிவர்சலாக வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30. நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை எடுக்கன்னு சொன்னீங்க, ஒரு டோஸ் அதை எடுத்துக்கலாம். இந்த கொரோனா ஒளிகிற வரைக்கும் போகும் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தி வைக்கிறதுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை போட்டுக்கிடுங்க, தப்பு இல்லை. ஓகே, அது கண்டினியூ பண்ணுறதுல தப்பு கிடையாது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நிச்சயம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு சார், நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அடைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? நான் ராணி, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? உங்க வயசுமா? எனக்கு வயசு 56. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. கேளுங்கம்மா. வணக்கம் சார், எனக்கு வயசு 56. ஆ, ஆங்கியோபிளாஸ்டி பண்ணிருக்கு சார். சரி, ஆஸ்மா தொந்தரவு இருக்குது. நான் ஒரு வருஷமா ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். சரி, இந்த வந்து நான் எதிர்ப்பு சக்தி வர என்ன சார் சாப்பிடலாம்? எதிர்ப்பு சக்திக்கா? ஆமா சார். நீங்க சாப்பிட்டு இருக்க ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? அந்த டாக்டர்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருப்பாங்களாம்மா, உங்களுக்கு தகுந்தவாறு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் வந்து ஜென்ரலாக வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் 30 ஒரு தடுப்பு மருந்து அந்த டாக்டர்கிட்டே நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு தகுந்தவாறு சார் டோஸ் கொடுப்பாங்க அந்த டாக்டர், அவங்கள்ட்டையும் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கனால ஒருவேளை வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம் டோசேஜில், அதனால் அந்த தகுந்த மருந்து எந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்கள்ட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க. சரியா? நீங்கள் ஆஞ்சியோபிளாஸ்டி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஹெவி டயட் எடுக்காமல் லைட் டயட் எப்போவுமே எடுத்துக்கிறது நல்லது. ப்ரோட்டீன் டயட்டும் கொஞ்சம் எடுத்துக்குங்க, அனிமல் ப்ரோட்டீன், வெஜிடபிள் ப்ரோட்டீன், வெஜிடபிள் ப்ரோட்டீன் ப்ரிஃபர் பண்ணுங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கொரோனா சார்ந்த பல்வேறு கேள்விகளை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனாக்கான தடுப்பு மருந்து இருக்குது அப்படின்றத நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பல பேருக்கு கொடுத்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு கொடுத்தப்போ யார் யாரெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க?
இப்போ வந்து சில அதிலே வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் சில கம்பெனிஸ் சில ஆஃபீஸஸ் இதில் வந்து பல்காக கூட எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனவங்க உண்டு. உதாரணமாக வந்து ஜெம் கிரானைட்ஸ்னுட்டு அந்த ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு 400 பேருக்கு வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும். அங்கே இருந்த ரிப்போர்ட் இது வரைக்கும் யாருக்குமே அது ஏன்னா மோர் தென் 30 டேஸ் ஆச்சு. இது வரைக்கும் அந்த ஏரியாவில் ஒருத்தர் கூட தொற்று வரல. அதே மாதிரி ஸ்ரீ விக்னேஷ் ஏர் கண்டிஷன்ஸ்னுட்டு அவங்க ஒரு 300 பேருக்கு வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கும் யாருக்குமே அந்த ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் யாருக்குமே தொற்று வரல. காவேரிப்பட்டினத்தில் ஒரு மேட்ச் ஃபாக்ஸ் இண்டஸ்ட்ரி ஆண்டாள் மேட்ச் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது அங்கே வந்து உங்களுக்கு 300 பேருக்கு அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கும் யாருக்குமே தொற்று வரல. அப்புறம் வந்து இங்கே ஒரு லெதர் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு நண்பர் வாங்கிட்டு போயிருந்தார் என்னோடய பேஷண்ட் அவர் லெதர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறார் அந்த இதுலேயும் ஃபஸ்ட்டு 300 அவர் தான் முதல்ல என்கிட்ட வாங்கினவர். அந்த 300 பேருக்கு நான் வந்து ஃபீட்பேக் கேட்டேன் மண்டே இன்றைக்கி நேற்று அனுப்புறேன்னு சொல்லியிருந்தார் எல்லார்ட்டையும் ஏன்னா ஆஃபீஸ் இப்போ லாக்டவுனில் இருந்தது நேற்று என்கொயர் பண்ணிவிட்டு இருந்தாலும் நேற்று நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இது வரைக்கும் ஒன்றும் நோன் ரிப்போர்ட் எதுவும் இல்லை சார் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் கொடுத்துருந்தோம் ஒரு 400 பேர் கொடுத்துருந்தோம். அந்த 400 பேரில் வந்து யாருக்கும் இல்லைன்னுட்டு அவங்க வந்து ரிட்டர்ன்லேயே எனக்கு ஒரு ரிப்ளை அனுப்பியிருக்காங்க. ஓகே எங்களுக்கு வந்து நீங்கள் தடுப்பு மருந்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி எங்கள் 400 பேருக்கும் நாங்கள் சேஃபாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளையே வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு தீயணைப்புத்துறை அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கும் வந்து ஒரு மாதத்துக்கு மேலாச்சு நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆச்சு சார் அவங்க வந்து அந்த ராயபுரம் ஏரியாவில் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அங்கேயே டியூட்டியில் இருந்ததுனால அவங்களுக்கு மட்டும் வந்தது அவங்க செப்பரேட்டடாக இருக்காங்க மற்றபடி எல்லாருமே 2500 பேரில் எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர் ஒரே ஏரியாவில் தொடர்ந்து டியூட்டியில் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து அதுனா அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டோஸை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கலாம் பட் அவங்க அப்படி அந்த ஏரியாவில் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு சஜஷன் கொடுத்துருக்கலாம். ஒரு 4 பேருக்கு அஃபெக்ட் ஆயிருந்துட்டு ரிப்போர்ட் வந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் வந்து ஒரு 30 பேர் அதில் வந்து அவங்க வந்து இந்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ்லாம் போடுவாங்க நம்ம கோவிட் கேசஸ் டெஸ்ட்டு போடுவாங்க அதில் ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் தடுப்பு மருந்து எடுத்திருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மைல்டு சிம்டம்ஸ் வந்தது ரொம்ப ஒன்றும் மேஜர் அஃபெக்ட் ஆகலை ஜஸ்ட் மைல்டு சிம்டம் அதனால் அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்தாங்க ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டுலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால போட்டு பார்க்கணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு பாசிட்டிவ் வந்தது. ஸோ அவங்க எல்லாருமே ஹோம் குவாரண்டைன்லேருந்தே சரி பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நெசசிட்டி வரல அது மாதிரி ஜஸ்ட் மைல்டு அஃபெக்ட் ஆச்சு. இப்படி ஓவராலாக வந்து நாங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஸ்டடி பண்ணி பார்க்குறோம் கொடுத்ததோடு நிற்காமல் கொடுத்தவங்க சாப்பிட்டவங்க அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன வருது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒவ்வொருத்தையும் அந்த ஃபீட்பேக் வாங்கியிருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து அப்பப்போ எங்களுடைய நல சங்கங்களுடைய செக்ரட்டரிக்கெலாம் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுவேன் சார் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் இந்த பார்த்த சாகநகரில் எத்தனை பேருக்கு நியூ காலனி ஏரியா அப்படி எத்தனை பேருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்காக நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ ஓவராலாக வந்து நம்ம கொடுத்த ஏரியாவில் வந்து அஃபெக்டட் பீப்புள் எப்படி இருக்காங்க கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஃபீட்பேக் இருக்குது. அங்கங்கே ஒன்று ஒன்று இம்போர்ட்டட் கேசஸ் வெளியிலேருந்து வந்தவங்க சிலர் வந்து இந்த மாதிரி மருத்துவ இதில் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஷரில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கு அப்படி தான் இருக்கே தவிர மற்றபடி தே ஆர் ஆல் வெல் செக்யூர்டு. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் நல்லாவே இருக்குங்கிறது வந்து நல்ல தெளிவாக தெரியுது. ஓகே சார் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்கள் பேர் என்ன? பாஸ்கர் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பாஸ்கர்? செக்கனி மேடம். ஓகே ஃபைன் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். ஆ வணக்கம் சார். சார் கை அதிகமாக நடுக்கம் வரும். ஆ ரொம்ப டம்ளர் கூட பிடிக்குங்க சார் ரொம்ப. எவ்வளோ நாளா சார்? எவ்வளோ நாளாக நடுங்குது? ரொம்ப நாளாக இருக்கு சார் ஜரோசமாக இருக்கு சார். ம் அது வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் நர்வஸ் நியூரலாஜி அந்த மாதிரி நர்வஸ் வீக்னஸ் அது மாதிரி இருக்கும். எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நடுங்குமா இல்லைனா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பசியோடு இருக்கும்போது இல்லைன்னா ஏதாவது டென்ஷனாக இருக்கும்போது அப்படி நடுங்குதா?
டென்ஷன் நார்மலா இருக்கு லைட்டா சார் டென்ஷன் ஆகுமா அதிகமா கை கால் எல்லாம் நடக்கும் சார் டென்ஷன் ஆகுமா சரி அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நாள்பட்டவாறு மருந்து சாப்பிட வேண்டியது வரும் சாப்பிட்டீங்கன்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்தெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது மைண்ட் சிம்டம் மைண்டில் ஏதாவது எமோஷன் டென்ஷன் நர்வஸ்னஸ் இருந்தாலும் அதையும் சேர்த்து ட்ரீட் பண்ணோம்னா ரெக்கவரி கிடைக்கும் சரியா ஓகே சார் நன்றி சார் கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது டாக்டர் ஆன் கால் என்ன வந்து வந்து தேர்ட் இன்னைக்கு நான் கொரோனா டெஸ்ட் எடுத்தேன் மேடம் ஃபைவ் டேஸ் ஆயிட்டு ஆனா வந்துட்டா நெகட்டிவ் ஆயிடும் சொன்னாங்க டாக்டர் சொன்ன அசானி அது எடுத்துட்டு இருக்கேன் அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் ஆர்சனிக் ஆல்பம் 30 ஆமா ஆமா சார் அது எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் 15 டேஸ் ஆயிட்டு மார்னிங் 3 எடுத்தேன் சார் சரி எனக்கு எடுக்கிறீங்க அது 3 டேஸ் எடுத்துட்டேன் சார் இப்போ மார்னிங் மட்டும் எடுத்துட்டேன் முதல்ல வந்து போன மந்த் சார் வெறும் வயிற்றுல வந்து 3 அதுக்கப்புறம் ஈவினிங் 3 அதே மாதிரி 3 டேஸ் எடுத்தேன் சார் சரி எடுத்துட்டு அந்த 1 மந்த் கழிச்சு இப்போ மார்னிங் 3 3 டேஸ் மார்னிங் 3 வெறும் வயிற்றுல தான் சார் எடுத்தேன் இப்போ வந்து பாசிட்டிவ்னு உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு இல்லாமா வரல சார் 5 டேஸ் ஆனா நீங்களே நினைச்சீங்க நெகட்டிவ் நினைச்சீங்க நாங்க போடலாம் பண்ண மாட்டோம் ஓ டெஸ்ட் பண்ணல வரல சார் உங்களுக்கு தான் பயமா இருக்கு வந்திருக்கோ கொரோனா வந்துருச்சோ அப்படின்ட்டு அப்படிதானே ஆமா சார் என்ன பியூட்டினா இந்த சார் அந்த மூக்குல அந்த பஞ்சு விட்டு எடுத்தாங்க அதனுடைய ரிசல்ட் என்ன அதனுடைய ரிசல்ட் ரிசல்ட் வரல சார் அது போன்ல வந்து நம்பர் ஓ அப்போ நீங்கள் நெகட்டிவாக இருப்பீங்க ஆல்ரெடி நீங்கள் ஆனால் அது வரல சார் அது அவங்களே சொல்லிட்டாங்க ஃபைவ் டேஸ் ஆனால் நாங்கள் ஃபோனும் பண்ண மாட்டோம் சரி இப்போ நாங்கள் நெகட்டிவ்னா கொடுக்க மாட்டோம் நீங்களே நினச்சிக்கிங்கன்னாங்க அதான் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவ் ஆல்ரெடி வந்து ஹோமியோ மெடிசன்ஸ் அந்த ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறதுனால உங்களுக்கு நெகட்டிவ் தான் ஆல்ரெடி உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் கூட ஒரு வேளை எடுக்கலாம் அதே ஆர்சனிக் ஆல்பத்தை வந்து காலையில் மத்தியானம் நைட் அப்படின்ட்டு 3 வேளை வச்சு ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிடுங்க இருக்கிற ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிலீவ் ஆகிடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று என்ன பியூட்டின்னா இந்த ஹோமியோபதி மெடிசன் ஆர்சனிக் ஆல்பம் வந்து ஃபியர் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எனக்கு பயமாக இருக்குது வந்துருமோ அப்படின்ட்டு சொல்கிறீங்களா அந்த பயத்துக்கும் உள்ள மருந்து தான் அது அதனால் தைரியமாக சாப்பிடுங்க ஓகே நன்றிமா நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன கண்ணன் எங்க இருந்து கால் பண்றீங்க கண்ணன் சென்னை ஓகே ஃபைன் இது யாருக்கான கேள்வி எனக்கு உங்க வயசு 41 ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் இது இந்த ஆர்சனிக் ஆல்பம் 30ங்கிறது இனிப்பா தான் இருக்கு ஒருவேளை அதுல எதுவும் சுகர் மிக்ஸ் பண்றாங்களா அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் மாதிரி மருந்து எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க சார் அந்த பில்ஸ் வந்து சுகர் ஆஃப் மில்க்ல இருந்து பண்றது புரியுதா அந்த பில்ஸ் வந்து சுகர் ஆஃப் மில்க்லேருந்து தான் பண்ணுறது அது வந்து ஸ்வீட் இன் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது
அதில் வந்து மெடிசினை விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, புரியுதா? அதில் வந்து ஆர்சனிக்கம் ஆல்பம் அந்த டைல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதை விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அந்த அந்த ஸ்வீட் பில்ஸில் வந்து சுகர் பில் இருக்குல்ல, அதில் வந்து உறிஞ்சிக்கிடும். சுகர் பண்ணி சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ணலாமா? அந்த ஃபியூ பில்ஸ்னால ஒன்றும் அவ்வளோ சுகர் ஏறிடாது. நம்ம இவ்வளோ சாதம் சாப்பிட்றீங்க, அதில் ஏறாதது ஒரு மூணு பில்ஸில் ஏறிடாது. இது மெடிக்கேட்டட் பில்ஸ் இல்லை, அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சிக்கு கால் பண்றவங்க பல பேருக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்குன்னு சொல்லலாம், கொரோனா வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கு. பொதுவாகவே இது மாதிரி பயம் உள்ளவர்கள் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்னவா இருக்குன்னா, மெடிசன்ஸ் வந்து ஓவர் டோஸ் எடுத்துக்கிறது, ஐயோ வந்துடக்கூடாது அப்படின்றக்காக தொடர்ச்சியாலாம் ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் கூட விவரம் தெரியாதவங்க பல பேர் டெய்லி கூட இந்த ஆர்சனிக் ஆல்பம் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்துக்கிட்ட சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படலாம்? இப்போ ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ் அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வந்து சில நேரங்களில் அக்ரவேட் பண்ணும், ப்ரூவ் ஆகும். மாடரேட் சென்சிட்டிவ்னா அவ்வளோ தூரம் வராது. ஹைலி சென்சிட்டிவ் பர்சன்ஸுக்கு அதிகமான டோஸ் எடுக்கும்போது வந்து சிம்டம்ஸ் வந்து அக்ரவேஷன், சில ப்ரூவிங் சிம்டம்ஸ் வரும், பட் அவ்வளோ ஈஸியாக வராது அந்த அளவுக்கு. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து எப்படியும் இவங்க மெடிசன்ஸ் டெய்லி ஆனால் எடுக்கக்கூடாது. டெய்லி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்கிறது வந்து தப்பு. ஆனால் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி எங்கள்கிட்ட பேஷண்ட் வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி நான் டெய்லியே சாப்பிட்டுட்ருக்கேன், தினமும் சாப்பிட்ருவேன், நைட்டில் வந்து இந்த டோஸை போட்டால் தான் நான் வந்து நிம்மதியாக தூங்குவேன், சரி நம்ம போட்டோம் நமக்கு வராதுங்கிற நம்பிக்கையில் நான் வந்து தினமும் நைட் போட்டுறேன், இல்லைன்னாச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது, நைட்லேயே காஃப் வந்துருமோ, மூச்சடைச்சிருமோ, ஃபீவர் வந்துருமோ, அந்த பயத்தோடு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து தினமும் சாப்பிட்ட ஆட்களும் இருக்காங்க. நான் கூட ஒரு கேஸை வந்து ஆன்டிடோட்டாக பண்ணி விட்டேன். அதாவது அதில் ஒரு குழந்தை வந்து ஸ்வீட்டாக இருக்குன்ட்டு மொத்த டப்பாவும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டது, அப்படி ஒரு கேஸு. ஃபோன் பண்ணாங்க, சார் என்னோடய குழந்தை வந்து ஸ்வீட்டாக இருக்குன்ட்டு மொத்த டப்பாவும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லாமல் ஒரு பிளாக் காஃபி ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்ட்டு. இது மாதிரி டெய்லி சாப்பிட்டவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சைட் எஃபெக்ட் கிடையாது. ஆனால் ஏன்னா அந்த மெடிசன்ஸுடைய சிம்டம் ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அக்ரவேட் பண்ணலாமே தவிர வராது. அதனால் எங்களுக்கு தெரிய வந்துடும், எப்படியும் எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கல்ல உடனே தெரியும். அதனால் ஜென்ரலாக வந்து அது யாராவது ஒருத்தர் வந்து தவறுகள் பண்ணத்தான் செய்வாங்க. ஓகே, அப்படி செய்யறது தவறான விஷயம், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேசுகிறேன், கலைவாணி. கலைவாணி, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணு. அவங்க வயசு? 23. ஓகே, மா உங்களோட கேள்வியை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மா. குட் மார்னிங் சார். எங்க பொண்ணு தொண்டை அப்புறமா வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டு அவங்களுக்கு எல்லாத்துலயும் சொல்லல, ஆனா அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒன்றே எங்க பொண்ணுக்கு நேற்று வந்து நானே ஹாட் வாட்டர்ல உப்பு தண்ணி போட்டு பாகல் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் வெளி கம்மியாயிடுச்சு, அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணா அது சரியாயிடுச்சு, இப்ப வந்து இருமல் இருக்குது. இந்த சரி ஃபீவர் இருக்குதா? ஃபீவர்ல ஒண்ணு இல்ல. வேற ஏதாவது கூல் வாட்டர், ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டது, ஜூஸஸ் ஏதாவது, ஃப்ரிட்ஜ் வாட்டர்? இல்ல, ஜூஸ் எல்லாம் இல்ல, லைம் ஜூஸ் தான். ஃப்ரெண்ட் வீட்ல என்னமா? எடுத்துங்க. எதுக்கு அதையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. த்ரோட் பெயின், காஃபு, கோல்டுனா ஃபியூ டோசஸ் கொடுத்தாலே சரியாயிடும், அதை உடனே எடுத்துக்கோங்க. சரியா? இல்லைன்னா அப்புறம் ஒரு ஃபீவராக வந்ததுன்னா அது என்ன ஃபீவரோன்ற ஒரு தேவையில்லாத பயம் அது இந்த சீசனில் வந்ததுன்னா. அதனால் டு அவாய்ட் இட், யூ பெட்டர் யூ டேக் ஏர்லி ட்ரீட்மெண்ட். சரியாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ சார், வணக்கம். என் கணவருக்காக பேசுறேன். சொல்லுங்கம்மா.
அவர் வந்து சுகர் பேஷண்ட் சார். சரி. பிபி இருக்குது. ம். அவர் வந்து இந்த மாத்திரை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். அவர் அவருடைய ரெகுலர் மெடிசனோட சேர்த்து அதோட சேர்த்து சாப்பிடணுன்றல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு முன்னையோ பின்னையோ வச்சு சாப்பிட்டுடுங்க. சரிங்க சார். எடுத்துக்கலாம். அது எவ்வளவு ரேட் ஆகும் சார்? எதுமா? நாங்க மாத்திரை வாங்கணும்னா எப்படி எப்ப வாங்கணும் எப்படி வாங்குறது? இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30 வந்து எவ்வளவு ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். அது என்ன ஒரு 40-50 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தவாறு வச்சிருப்பாங்க. அது வந்து உங்கள் பக்கத்தில் ஹோமியோபதி ஃபார்மசியில் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிடுங்கம்மா. உங்கள் பக்கத்தில் ஹோமியோபதி ஃபார்மசியில் கேட்டு வாங்கிடுங்க. இப்போ அதிலே நிறையா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு ரேட் இருக்கும். பட் அவ்வளோதான், ரொம்ப எக்கனாமிக் தான், ரொம்ப ஹெவி ரேட்லாம் இருக்காது. நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பசங்கள்கிட்ட கேட்டு கூகுளில் போட்டு ஹோமியோபதி ஃபார்மசி நியர்பை எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு வாங்கிடுங்க. ஓகேம்மா? ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஹோமியோபதி சார்ந்த பல்வேறு கேள்விகளை டாக்டர் கிட்ட வந்து கேட்டுத்தரிஞ்சிட்ருக்கோம். ஸோ கொரோனா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விக்குமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுத்தரிஞ்சுக்கலாம். கொரோனா பற்றி பேசும்போது பல பேருக்கு வந்துடும்ன்ற பயம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து குணமானவங்க இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு கால் பண்ண பல நேர்களில் ஒரு சிலர் எனக்கு கொரோனா வந்து குணமாயிடுச்சு, கைகால் வலி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. பொதுவாகவே பல ஜோரங்கள் வந்துச்சுன்னா கைகால் வலி அதிகமாக இருக்கும். கைகால் வலி இருக்கவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? கொரோனா வந்து போனவங்க உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்திக்கலாம்? இப்போ கொரோனா இருக்கும்போதே எனக்கு வந்து பாடி பெயின் இருக்குது, பேக் பெயின் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ அந்த ஃபீவரோட சேர்ந்து அந்த சிம்டமும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மலேஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு வீக்னஸ், டயர்ட்னஸ், செயல்பட முடியாமல் ஒரு படுத்தே இருக்கணும் அந்த ஃபீலிங், இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால்லே பார்த்துருப்பீங்க, காலையில் வந்து எல்லாருமே சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 நிமிஷம் நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து வெயிலுக்கு பஞ்சமே இல்லை. இருந்தாலும் யாருமே அது முறையாக யூஸ் பண்ணுறதில்ல. காலையில் வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அதனால் விட்டமின் D3 டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. அந்த விட்டமின் D3 டெஃபிஷியன்சி இருக்கிறதுனாலே வந்து சாதாரணமாக ஜென்ரலாகவே ஒரு மஸ்குலர் சோர்னஸ், நியூரோ மஸ்குலர் பெயின், போன் பெயின், ஜாயின்ட்ஸ் பெயின் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் வந்து இதுக்கு ரிலேட்டட் மெடிசின்ஸு, அந்த பேக் பெயின், லெக் பெயினுக்குள்ளே உள்ள மெடிசின்ஸையும் ஹோமியோபதி மெடிசின்ஸ்லேயே இந்த கல்கேரியா, கார்பரா, ஸ்டாக்ஸ், பிரயோனியன்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிடும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய வரும். ஓகே, நன்றி சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்கம்மா. சார் இணைப்பில் தான் இருக்காரு. உங்களோட பேர் என்ன, எங்கிறது கால் பண்ணுறீங்க? வணக்கம். ஒன் இயர் ஆகுது, சளி பிடிக்குது அடிக்கடி. ஆமாம், லைட்டாக தண்ணியில் நின்று ஏதாவது பாத்திரம் ஏதாவது துணிமணி ஏதாவது அலசினா கூட எனக்கு சளி பிடிக்கிறது சார். அது முன்னாடியே சளி பிடிக்குமா, இப்போ தான் சளி பிடிக்குதா? இப்போ இந்த குழந்தை பிறந்த 1 இயராக தான் சார் பிடிக்கு. அப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து சத்தான உணவுகள் வந்து நீங்கள் நிறைய எடுக்கணும். அது எடுக்கலன்னா நீங்க, நானும் எல்லா ஹாஸ்பிடலும் போய் பார்த்துட்டேன், செக்அப் பண்ணிட்டேன், மாத்திரை டேப்லெட் எல்லாமே போட்டுட்டேன், ஒண்ணுமே எனக்கு சரியாகல. சரி, ஹோமியோபதி மெடிசன் எடுங்க. எடுத்து அது என்ன காரணத்தால அந்த சளி பிடிக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி உங்களுடைய பிளட் டெஸ்ட்ல வந்து யோசனோஃபில் அதெல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத செக் பண்ணிப்போம். என்னென்ன காரணங்களால சளி பிடிக்குது இப்போ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ஹீமோகுளோபின் அது மாதிரிலாம் செக் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ணி அந்த குழந்தை டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக ஒரு வீக்னஸ் வரலாம். நீங்கள் வீக்காக இருக்கும்போது டிசீஸ் வந்து டாமினேட் பண்ணலாம். அதனால் அந்த ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கணும். உங்களுடைய பிளட் டெஸ்ட் ஒர்க்கையும் பார்க்கணும். ப்ளஸ் வேறு ஏதாவது அலர்ஜி இருக்காங்கிறதையும் ஸ்டடி பண்ணணும். ஏற்கனவே சைனஸ் ஏதாவது இருக்கா, லங் ஏதாவது கண்டிஷன் ப்ராப்ளம் இருக்கான்றதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்.
பண்ணிவிட்டு உங்கள் சிம்டம்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை. அதனால் ஹோமியோ டாக்டரே நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது தான் நல்லதுமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், குட் மார்னிங் மேம். உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து மாதம்மாளுங்க மேம், கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணுறேங்க மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கான உங்கள் கேள்வி என்ன? கேளுங்கம்மா. எங்க பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுதுங்கம்மா. சொல்லுங்க. வந்து சின்ன வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க சார். வீசிங் ப்ராப்ளமா? ஆமாங்க சார், வீசிங் ப்ராப்ளம் நிறைய அடிக்கடி சந்திச்சுக்கோம். வீசிங் டைம் டைம் மூட் வாங்குவோம். அது இப்ப வந்து ஒசூர்ல வேலை செய்யறாங்க சார், சீனியர் கம்பெனியில சார். சரி பிடிச்சிட்டு இருக்கேன் நான், அவங்க கம்பெனியில இருக்கிறாங்க சார், வாடாமல லீவ் தரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அது லீவு தரமாட்டாங்கங்கிறது காரணமே இல்லை. நீங்கள் வந்து முறையாக ஒரு டாக்டரை வந்து அணுகி வந்து அந்த என்ன காரணத்தால் அந்த சளி பிடிக்குது, என்னென்ன அலர்ஜி இருக்குது. அலர்ஜிக் பிராங்கியல் ஆஸ்மா தான் நிறைய பேருக்கு வரும். அதனால் வந்து அதில் என்ன அலர்ஜி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்தவாறு ஒரு இம்யூனிட்டி ரைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஹோமியோபதியில் ஆஸ்மாவுக்கு அலர்ஜிக்கெலாம் எவ்வளவோ பியூட்டிஃபுல் மெடிசன்ஸ் இருக்குது, அழகாக க்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்களாம் என்னுடைய கேரியர்லேயே வந்து ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே உள்ள ஆஸ்மா கேஸு பெர்மனன்ட் க்யூர் பண்ணி விட்டுருப்போம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டே வேண்டாங்கிற அளவுக்கு பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதி இஸ் த ஒன்லி வே, பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும் ஆஸ்மேட்டிக்கெலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் லீவு கிடைக்குதுன்னா சாட்டர்டே சண்டேஸில் உங்களுக்கு வந்து லீவ் இருக்கும், அந்த லீவை யூஸ் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு. இல்லைனா மார்னிங் ஈவினிங் வரைக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்னால் ஈவினிங் நைட்டு வரைக்கும் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த டைமில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதனால் இது ஒரு காரணமாக நீங்கள் சொல்லிவிட்டு தள்ளி போடக்கூடாது, முறையான ட்ரீட்மெண்ட் எடுங்க. அப்படின்னா கண்டிப்பாக பெர்மனன்ட் க்யூர் கொடுக்க முடியுமா? ஓகே, நன்றிப்பா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? பாலு. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பாலு? ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது. ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க சார். நான் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து கால் எரிச்சல், இஎம்ஜி எடுத்துல ஸ்மால் பைட் ரிப்போர்ட் கொடுத்தேன். இந்த வார்த்தைக்கு புரியல. இப்போ கடைசி சார், உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார், தெளிவா உங்களோட கேள்வி இன்னொரு முறை கேட்க முடியுமா? ஆமா, கால் எரிச்சல் அது புரியுது. அதுக்கப்புறம் எடுத்தும் சரியாகல, கால் எரிச்சல் இருக்குன்னு சொல்றாரு. கால் எரிச்சலுக்கு நீ மெடிசன் எடுத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. பிபி மட்டும் தான் இருக்கா, சுகரும் இருக்குதா? பிபி இருக்குது, சுகரும் இருக்கு. எத்தனை வருஷமா சுகர் இருக்குது சார்? பொதுவாகவே இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அப்படின்ட்டு ரொம்ப நாள் க்ரானிக்காக வருஷக்கணக்காக இருக்கிறவங்களுக்கு அந்த கால் பாதத்தில் எரியறது வந்து ஒன் ஆஃப் தி சிம்டம். அது வந்து பெரிஃபரல் நியூரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நியூரைட்டிஸ் வந்து வர்றது உண்டு. அதை வந்து சிம்டம்ஸ் பேஸ்லேயும் இம்ப்ரூவ் பண்ணலாம். கொஞ்சம் பயிற்சி, காலுக்கு வந்து ஒரு சின்ன பயிற்சி, ஃபுட், எக்ஸசைசஸ் ப்ளஸ் மெடிசன்ஸ், ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயே சிம்டம்ஸ் வச்சு டே டைம் பேர்னிங்காக, நைட் டைம் பேர்னிங்காக, பேர்னிங் இருக்கும்போது கூல் ஏர் பட்டால் நல்லாயிருக்கா, கோல்டு வாட்டர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கா, அல்லது ஹாட் வாட்டர் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கான்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பார்த்து ட்ரீட் பண்ணுவோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க கால் கபாபான் எரியுது ஆனாலும் ஹாட் வாட்டர் விட்டால் தான் நல்லா இருக்கும்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான சிம்டம்ஸ்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு பேர்னிங் இருக்கும்போது சில்லுன்னு வச்சா தானே நல்லாயிருக்கும், ஆனால் ஹாட்டாக விட்டால் நல்லா இருக்கும்பாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாம் ஹோல் பாடியை போத்திப்பாங்க, காலை மட்டும் விட மாட்டாங்க அந்த எரிச்சலுக்கு பயந்துட்டு. அந்த மாதிரி சிம்டம்ஸை பார்ப்போம் நாங்கள், நிறையா சிம்டம்ஸ் வச்சு அதை ட்ரீட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ரிலீஃப் கிடைக்கும், க்யூர் கிடைக்கும். அதனால் வந்து சுகர் இருந்தாலும் அதுக்கு நீ உங்களுடைய ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாலும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஹோமியோபதியில் இந்த ஃபீட் பேண்டிங்க்கு வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். பெரிஃபரல் நியூரைட்டிஸ் இந்த சிம்டமை அதை வந்து நம்ம குறைக்கலாம். சரிங்களா? ஓகே,
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிறைய நேயர்கள் கால் பண்ணி நிறைய விளக்கம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை நேரடியாக வந்து பார்க்குறது வந்து எங்கே வந்து பார்க்கலாம், அதே போல் ஆன்லைனில் உங்களை எப்படி கன்சல்ட் பண்ணுறதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஆமாம், இப்போ வந்து கொரோனா பீரியடுங்கிறதுனால எப்போவுமே எல்லா கேஸுமே நாங்கள் வந்து சோசியல் டிஸ்டன்சிங் அதுக்காக ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் வச்சுருக்கோம். ஏன் அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்கிறேன், ஏன்னா கொரோனா ஒரு வீட்டில் இருக்குது, கூட இருக்கிறவங்க வந்து சிம்டம்ஸ் இல்லை, அவங்க வீட்டில் வெளியிலே வந்துடுறாங்க தெரியாமல். ஏன்னா இது பழகல இல்லை, இது வந்து டோட்டல் நியூ டிசீஸ், அதனால் அப்பாவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பையன் சுற்றிட்டுருக்கிறாரு, அவரே வெளியில் மெடிசன் வாங்கவும் வராரு. அப்போ அப்பா வந்து பாசிட்டிவாக இருக்கார், இவர் எக்ஸ்போஸ் ஆகியிருப்பார், இவர் வெளியில் வராரு நம்ம கிளினிக்கில் வராரு வெயிட் பண்ணுறாருன்னா அவங்க வெயிட் பண்ணுற 10-20 பேருக்குமே அவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலே நாங்கள் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணி மெடிசினை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வாசல்லே வச்சு கொடுத்து அனுப்பிடுறோம். இதுதான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, அதுக்கு வந்து எங்கள் தொலைபேசி எண்ணை வந்து நாங்கள் கொடுத்துருவோம், 9282113030. இந்த நம்பரில் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நேமை அப்பாயின்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, பண்ணிவிட்டு அவங்களுக்கு திரும்ப நாங்கள் கால் பண்ணுவோம். ஏன்னா அவங்க வெளியிலேருந்து ட்ரை பண்ணும்போது நாங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்டை வந்து ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் முன்கூட்டியே வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும், பண்ணிவிட்டால் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வந்து வீடியோ கால் இல்லைன்னா ஃபோன் கால், வீடியோ கால் நெட்ஒர்க் நல்லா இருந்ததுன்னா வீடியோ கால்லேயே பேசுவோம், வீடியோ கால் வேணால் நான் ஆர்டினரி காலில் பேசுகிறேன் ஆர்டினரி காலில் பேசுவோம், சிம்டம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம், நான் என் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்லாம் இருப்போம், முதல்ல ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எழுதி வச்சுருவோம். இதுதான் எங்கள் ப்ரொசீஜர். ஓகே சார், இந்த 1 hour ஃபுல்லாக எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க, நன்றி. வணக்கம், நன்றிம்மா. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் கட்டலிங் பேஃப்மி வால்.